शूट। உன் பேர் என்ன? சொல்றா, உன் பேர் என்ன? குட்டி. वर्षन पास दा कंडीपा IAS படிக்கணும். அப்புறம் அந்த சோடாபுட்டி லெக்சரர்ல எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? இந்தாங்க சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடு. ரெண்டு போதும் மச்சி. ஐ அம் சாரி. பியூட்டி இட்ஸ் ஆல் ரைட். ஆஹா. மச்சான் சூப்பர் டேஸ்டரா. என்னடா கால்ல விழுந்தது யார் நக்குறது? வாட் நாட்சன்ஸ் யூ ஆர் டாக்கிங்? குட்டி வேண்டாம் குட்டி குட்டி நக்கு. ஏய் ஏய் நக்குடா. ஏய் நீ நக்கறியா? நக்குடா. ஏய் எட்ரா நக்குடா நான். சூப்பர் டேஸ்டி. வா. அப்பா சாமி இனிமே உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். சரி வா. தப்பு 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 எல்லாமே ஏன் தப்பு? சி போடா. அவன் அப்படி போட்டு அடிக்கிறியே, அவன் செத்துக்கிட்டு போயிருந்தானா? ஐயோ அவன் போனா போறான், நீ வா. நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்றேன்ல, உன் சாவுகாசமே வேண்டாம். பெரிய தலைவலியா போச்சு. ஆட்டுக்கு போறதவன நீ சொல்றதுக்குள்ள மாரியம்மா ஏரியா விட்ட வெளியூர் போயிடுடா. குட்டி நட திருவிழாக்கு போலாம். டேய் குட்டி போலாம், நான் ட்ரெஸ் மாத்தணும். வண்டி எடுடா, நின்னுக்கிட்டே இருக்கான். டேய் டேய் குட்டி டேய் குட்டி. சரி நம்ம என்ன அல்லகையை நினைச்சானா? அவன் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவன் ஃபிகரோட போய்கிட்டே இருக்கான். பாத்தியா பக்கத்துல பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அதான் பத்திக்கிட்டு போறோம் பொறதேசி போய. கோயம்புத்தூர் மாரியம்மா கேளம்மா, எங்க ஏரியாவ நீயும் வந்து பாரம்மா. கோயம்புத்தூர் மாரியம்மா கேளம்மா, எங்க ஏரியாவ நீயும் வந்து பாரம்மா. எங்க கூத்து ஆட்டத்தை கண் திறந்து பாரம்மா. தப்போ சரியோ நீ தீர்ப்பு ஒண்ணு சொல்லம்மா. படிச்சு டிகிரி வாங்கல ஊரை சுத்துறோம் கேளம்மா. நல்ல வழி ஒண்ணு நீயும் சொல்லம்மா. கோழி நகரத்துல ஏதம்மா, ஒரு பிராய்லர் கோழி நேர்ந்துக்கிறோம் போதுமா. பேச்செல்லாம் மேடா போட்டு பேசிக்கலாமே. இப்போ இது வேணாம் கரகாட்டம் ஆடிக்கலாமே. வேலை ஒண்ணும் காலு இல்லை எங்கேயும், ஆனா வேலை செய்ய நூத்து கணக்கில் இங்கேயும். அப்ப ஆத்தா நிறந்தா செவப்பாயிருக்கு, பிறந்த புள்ள எப்படி கருப்பாயிருக்கு. எனக்கு ஆசையுண்டு ஆனா நம்ம டைமும் நல்லா இல்ல. ஐயோ நண்டு ஊரும் ஒன்ன வந்து நைசா தொட்டாலு. பிகர் கூட பீச்சு போன பீசி தொல்லடா, தியேட்டருக்குள்ள கூட்டி போன ஏசி இல்லடா. சென்னை பட்டணம் செஞ்சு வச்சான் பிரிட்டிஷ், इंग तोट्टदुक्केल्लाम वेट्ट वेणुम कई कासु कोयम्बत्तूर मारियम्मा केळम्मा एंग एरियाव नीयुम वंदु पारम्मा एंग कोट्टु आट्टत्तै कोंडिरुंदु पारम्मा तप्पो सरियो नीयुम तीर्पु ओन्नु सोल्लम्मा पडिचुडगिरि वांगले ऊर सुत्तुरोम केळम्मा नल्ल वळि ओन्नु नीयुम सोल्लम्मा कोयम्बत्तूर मारियम्मा केळम्मा எங்க ஏரியாவ நீயும் வந்து பாரம்மா கோடி கோடி கொட்டிடத்தான் லாட்டரி வந்தது எல்லாம் கலர் பேப்பராகி எங்க போனது சும்மா சும்மா குவா குவா எனக்கா ஃபேமிலி பிளானிங் இலவசந்தா போயேக்கா உலகத்தையே ரட்சிக்கிறா தாயம்மா இந்த பசங்களுக்கு புத்தி தரவாயம்மா போந்த பக்கம் என்னது முதல் பூஜை நான் தான் பண்ணுவேன் போ इन्नाडी सोल रहा है यो मॉडल पूछी ना तो पढ़ना पौन सुने दाई यार रावण मॉल आड़ी कर दे निर्दय करा ना दे नी ये ना सत्यवान सावत्रिया नी दिल्ली में ताले में आई थी ना मॉडल पूछी नहीं पढ़ने माँ इन द वूरे इन दालों कारण कारण में ना न ना मॉडल ले वंद पूजा पढ़ना वो ग्रेड है यार गिर माँ नडी वो அவளுக்கு நான் வந்து முதல்ல பூஜை பண்ணா இந்த அம்மனுக்கு ஜரம் வந்துருமோ நானும் பண்ண வேணாமா என்ன அந்த பொம்பளை இது பேசிருக்கு தெரியலையே சரி இதுப்பா யாரு பண்ணா பண்ணலப்பா ஐயோ இது நல்லா தெரியா பாத்துக்கும்ல சாந்தக்கா நீ இப்படி வா என்னடா சாவரோ பேசிட்ட போற நீ என்ன வந்து இந்த கோயில கோயில ஓடு இனிமே யாரும் போற மாதிரி ஆடுறா சாந்தக்கா நல்ல நல்ல சும்மா எதுக்கு அவட சண்டை போட்டுட்டு இருக்க வா அம்மா வாக்கா பேசாத சொல்றல எப்படி பேசல என்ன அவளா ஒரு பொம்பளை அவ கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க சும்மா இருக்கா என்ன உனக்கு என்ன 20 ரூபாய் கொடு அதில தாசே அக்கா இந்த கோயிலுக்கு நீ தான் எல்லாமே பண்ணிருக்க அது இந்த ஊருக்கே தெரியும் அவ தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா ஐயோ நீ சொல்றது எனக்கு புரியல இப்போ எதுவும் பேசாத நான் பேசிட்டு பாத்தற ஓடு ஓடு தாசே मुत्तुमाला 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 चा वो वड़म नाता पोर को मुड़िया में था आंटा वना पातू सोप कर दूँगा कोई कुल चुटवा पौड़ा पौड़ा हे पाकर दांडा डायरेक्ट अपार यार पाता दे हाँ पाकर दनी आऊँगा अपना कॉलेज उड़े हाँ देवड़ा इन द कन्नाला येन्ना ना पाकनों नर को पागल ये इन द आटा ना नाइट ले इन द रिंगा அந்த மிக்சர் பாக்கெட்ல போடு என்ன தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணல போடுறா டேயா என்னையா சரி விடு நீ ஏ மப்ல பேசுற உன்கிட்ட பேசினா ஏன் லெவல் என்ன ஆகுது குறி பார்த்து போட தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா போ போய் பேண்ட் ஷர்ட்டை கட்டி போட்டுட்டு பாவாடை தவணையை கட்டிக்க அண்ணா என்ன அவ சொன்னது உங்க காதுல விழுந்ததுங்களா அண்ணா எனக்கு மட்டும் இல்லடா அந்த ஊருக்கே கேட்டுரும் போடா முத்துமலை முத்துமலை டே கருப்பா இந்த கோரங்க நீயே வெச்சுக்கோ அம்மா கொடுத்த 20 ரூபாய் லாஸ் ச முத்து மன்னி மாலை டே குட்டி ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. டே குட்டி, ஒரு பீரு, 2 பேக்கு ரம்மு, 2 வாட்டர் பாயிட்டு, ஒரு ஆஃப் விஸ்கி சீக்கிரமா குடுறா. அப்புறம் அப்புறமா கல்லாவிலேருந்து ஒரு 2000 ரூபா பணம் எடுத்து கொடு. நான் சரோஜா வீட்டுக்கு போயிட்டு வரேன். மூடிட்டு போறியா? அப்புறம் எதுக்குடா கேட்ட? இதை கொடுத்துட்டு வரேன். ஏய், சரக்கு நல்ல சரக்கா? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் சார். நம்ம கடை சரக்கு எப்பவும் கேரண்டி. இந்த பார் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் நடந்து போனதா சரித்திரம் இல்லை. இந்த பெக்கை அடிச்சு பாருங்க, கிக்கு ஏறல, செருப்பால் அடிங்க. என்ன இல்லை உடம்பு பேசாத, தீப்பெட்டி குடுற. டேய், ஆட்டுக்கு பிறந்தவனே, அவள் அட்ரஸ் ஒழுங்காக குடுறா. வாடா, சார்ட்ட பொட்டியை கொடு. பத்தவைடா பத்தவைடா. ஏ குர்ரா, இது கூட லாய்க்கில்லை. நானே பத்த வச்சு இல்லையாடுற வயசாச்சு, பத்த வைக்க தெரியலையா? அம்மா அப்பா ஒன்னா உன் பேச்சுக்கு நான் வரல. அப்பா நேத்து கேட்டதுக்கு இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு கேட்டதுக்கு என்னைக்கிடா சொல்வ? இத நாளைக்கு சொல்லு. சூப்பர் ஃபிகர், சுண்டுனா ரத்தம் வரும். என்கிட்ட பிராட் கேஜ் இல்லை, மீட்டர் கேஜ் தான். ஃப்ரெஷ்ஷு. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னமோ நம்ம டைமே சரியில்லை. இந்த கிழவி முண்டிங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறதை விட 4-5 பண்ணிங்களை வாங்கி மேக்கலாம் போல இருக்கு. இல்லை சோடா ஊத்துல. டேய் ஊத்து ஊத்து. நாங்கள் ஐட்டம் ரெடி பண்ணுறோம் சார். இவளுங்க என்ன பண்ணுறாளுங்க தெரியுமா? பேஜர், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரோட் ரோடாக பார்ட்டியை பிக்கப் பண்ணிக்கிறாளுங்க முண்டங்க. நாங்கள் பஜனை பாடிக்கிட்டு ஃபிகரன் மசாமி ஃபிகரன் மசாமின்னு அலையிறோம். சே, என்ன சார் பார்க்குறீங்க? காலமே கெட்டு போச்சு சார். மனுஷன் திங்க முடியுமா இதை? போடா, சாருக்கு ஸ்பெஷல் கோழி கொண்டா. போ 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 போ. ஆண்டவன் தான் தொட்டுக்கிறதுக்கு நிறையா கொடுத்துருக்கானே. 2 வெடக்கோழியை போட்டு வறுவல் பண்ணி சாப்பிட்டா உடம்பு சும்மா கம்முன்னு இருக்கும். உன் கதையெல்லாம் இதுகிட்ட சொல்லுவே. சார், இப்போ இவ்வளோதான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். பேசின மாமலை கொடுத்துல என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்ட இந்த ஏரியாவில இருக்க மாட்டேன். இல்லை சார், ஃபேனை போடல. ஃபேன் ஓடாது சார். ஓடாதா? ஒரு குச்சி கூடல உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். குச்சி இல்லை சார். என்னது? இல்லை என்னல சொன்ன? சாரியா எழுத்து பேசுறியா? இல்லை சார், அது என்னல சொன்ன? குச்சி இல்லைன்னு சொன்னேன். திமிரால என்கிட்டயே உன் சோனியை காட்டுறியால? டேய் போடான்னு சொல்றல, போடா போடானோ போ. டேய் போடா உள்ள, போடா போடா உள்ள. அண்ணே என்னாச்சுண்ணே? நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அவன் புதுசு, நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியாதுண்ணே. தெரியாதவனை எல்லாம் ஏன்டா சப்ளைக்கு அனுப்புறிய? ஆயோக்கிய பயலுளா, உனக்கு வைக்கிறமில்ல வேட்டு. அண்ணா 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 கோச்சிக்காதீங்கண்ணே. அண்ணா நானே சப்ளை பண்றேண்ணே. அண்ணா அண்ணா போகாதீங்கண்ணே. அண்ணா அண்ணே பேப்பர் பொறுக்கிட்டு தெரிஞ்சவனுக்கெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தேன் பாரு. ஏன் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். ஏய் என்னடா முறைக்கிற? ஓசியை சாமி கும்பிடுறியா? போடா போடா. ஆட்டோ கடவுளே, இன்னைக்கு என் ஆட்டோவுக்கு மட்டும் நிறைய சவாரி கிடைக்கணும். மாமோய், இனிமே நான் கூட சண்டையே போட மாட்டேன் மாமோய். सरसु इनमें नानूम कुडिक्क माट्टेम्मा उन्ना नान दान पुरिंजिक्काम उंग कूड संडै पोट्टु उंग अम्मा वीट्टुक्क अमिच्चु वेच्चिटेन इनमें जन्मत्तुक्कु नम्मला यारुम नम्म ऊर सरसु मारि तेरिजे आमामा सामी नमक्कु तुणै इरुक्कु सरसु आ அண்ணே பாண்டினே சரசு அண்ணே எங்க இவ்வளவு தூரம் இங்க தான வாக்கப்பட்டு வந்திருக்கேன் இம்புட்டுனால சண்டை போட்டு ஆத்தா வீட்ல தான் இருந்தேன் இப்பதான் சமாதானமாயி என்ன மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க பாண்டியனே எங்க ஊரு ரெண்டு பசங்களும் உன் பசங்களா ஆமாண்ணே இவன் தான் மூத்தவன் இவன் இளையவன் அடேங்கப்பா மூத்தவன் நம்ம ஊர் பெரிய பண்ணையார அப்படியே உரிச்சு வச்சிருக்கானே அடடே இவன் தான் அப்படினு பார்த்தா சின்னவே நம்ம ஊர் சின்ன பண்ணையாரா அச்சில வாத்தமா இருக்கா என்னடி பாக்குற நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் அப்பனுக்கு நோவு ஆத்தாளுக்கு நோவு மாசக்கணக்குல ஊர்ல இருந்தியே அது இதுக்கு தானா ஊரு பயலாவது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னானா அவன் இந்த சனியனை ஏன் கையில வர கொடுத்துட்டேன் என்னடி லுக்கு ஊர்ற நான் என்ன லூசா இதோ பாரு நான் செத்தாலே சாவு கூட நீ வராத என்னங்க என்னங்க நீங்க கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றீங்க என்ன நம்புங்க அது வேற இருக்கா கொண்டாடி நான் கட்டின தாலியா என்னங்க மாமாய் ஐயோ குடும்பத்துக்கே குண்டு வச்சிட்டனா ஐயோ அட பாவி இந்த மவனுங்க எப்படி இருக்காங்கன்னு உன்கிட்ட கேட்டனா சரி அப்படியே இருந்தாலோ அத என் புருஷன் முன்னாடி சொல்லலம்மா அறிவு கட்டவனே இரு எங்க அண்ணன் தம்பில கூட்டிட்டு வந்து உன்னை வெச்சுக்கறேன் ஏடுபட்ட பயலே என்ன பாண்டியா நீ மட்டும் ஆட்டோவை தனியா அழுத்திட்டு போய் பூஜை போட்ட இப்ப புள்ளையார் நல்லா கவனிச்சது போல இருக்க புள்ளையார் என்ன நல்லா கவனிக்கல உன்ன நான் நல்லா கவனிச்சறேன் ஐயோ அண்ணே ஆ की कुड़ எதுக்கு ஆட்டோ கீ குடுனா எதுக்குடா இனிமே ஆட்டோவை நானே ஓட்றேன் சரி நான் என்ன பண்றது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் நீ வீட்ல இரு என்ன என் மேல அக்கறையா நான் நல்லா தான் இருக்கேன் என் கை காலும் வலுவா தான் இருக்குது உன்னை நீ பாத்துக்க இத பார்ப்பா நான் இப்ப சொன்னது உன் நல்லதுக்கு தான் நீ உன் சொந்த கால்ல நிக்கணும் அத பார்த்து நான் பெருமை படணும் அதான் பையன் ஆசை ஏண்டா நிக்கிற இன்னும் என்ன செய்ய போற பாவம் உங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டி பணத்தை கட்டி உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே இனிமே என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்க போற உனக்கு கொழுப்புடா எல்லாரும் வீட்லயே உட்கார்ந்துருங்க உங்களை தேடி வந்து வெத்தலை பாக்கு வச்சு உங்க கையில வேலையை தூக்கி கொடுக்க போறாங்க எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும் பாவனை தெரியுதோடைய ஆட்டங்க உனக்கு ஏதாவது புரியுதா சொல்டா கௌரி என்ன பார்க் நடுவுல நின்னுகிட்டு பாவனை பண்ணிக்கிட்டு ஆட்டோங்கிறாங்களே அது என்ன ஆட்டம் அது ஆட்டம் இல்ல ஃபீலிங் ஓ அது அப்படியா இங்கிலீஷ்ல சொன்னாதான்பா நமக்கு புரியுது இந்த பாருக்கு வேலைக்கு போனதுல இங்கிலீஷே மறந்துச்சு டேய் இங்கிலீஷ் படம் போடு ஏண்டா குட்டி வேற வேற ஏதாவது பாத்திருக்கியா இல்ல இல்லையா இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி சும்மாவே சுத்திட்டு இருக்க போற தெரியல தெரியலையா நல்லா திங்க தெரியுதா உனக்கு இப்படி சொல்றதுக்கு உனக்கே வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயோ என் முடி எல்லாம் போச்சு விடு நானே சீவிக்கிறேன் ஏண்டா இட்லி சாப்பிடுறியா வேண்டாம் சாப்பிட்டேன் இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பட்னி கடை அப்பாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம் காலேஜுக்கு போறியா இல்லை டான்ஸ் ஆட போறியா எதுக்கு மூஞ்செல்லாம் வேஷம் போட்ட மாதிரி ஒரே பவுடரா இருக்கே அதான் கேட்டேன் என்னது உதட்டெல்லாம் ஒரே சாயமா இருக்கு இது சாயம் இல்லை லிப்ஸ்டிக் சரி போட்டு வச்சுக்கோ பொட்டு வைக்க தெரியுதா இப்படி வைக்கணும் இந்த அடி டிஃபன் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னா மதியானத்துக்கு என்ன மண்ணை திம்ப கேண்டீன்ல வாங்கிக்கிறேன் 20 ரூபாய் கொடு ஏய் கொழுப்பா கேண்டீன்ல சாப்பிடுற அளவுக்கு இங்க ஒண்ணு கொட்டி கிடக்கல இதையே தின்னு எனக்கு வேண்டாம்ன்றல்ல ஆண்டவன் நம்மள கை வில்லடா டிஃபன் பாக்ஸ் தேடி வருது பாரு 20 ரூபாய் கொடு அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன் ஹோட்டல்ல தின்னு தின்னு உனக்கு திமிர் அதிகமா போயிடுச்சா இரு இரு உன கவனிச்சிட்டு தான் வரேன் வச்சுக்கிறேன் இரு புது நோட்டா கொடு உங்க அப்பா அச்சடிச்சு வந்து கொடுப்பா அப்புறம் தரேன் போடி பாத்துப்போ எப்ப பாரு பணம் பணம்னு மெதுவா பாத்து ஓட்டு நான் சூப்பரா சைக்கிள் ஓட்டுறேன்ல நேரா உட்காரு குட்டி என்ன நான் ஓட்டுனா சைக்கிள் எப்படி போகுது பாத்தியா ஆமா ஆமா பின்னால பிடிச்சு கால இருந்தா நீ என்ன கேள்வி கூட நல்லா தான் ஓட்டுவா ஏய் என்னாச்சு ஏய் விட்றா நானே ஓட்டிக்கிறேன் என் பேச்ச கேளு நான் பிடிக்காம ஓட்டுனா கீழ விழுந்து நீ மண்டைய உடைச்சுக்குவ விட்றா ஏய் கௌரி ஏய் விட்றானா இவர் பிடிச்சாதான் ஓட்டுவனா கௌரி நான் சொல்றத கேளு ஏய் போடா ஏய் கௌரி நில்லு மெதுவா போ கௌரி ஐயோ என்ன இவ்ளோ வேகமா போற ஏய் கௌரி கௌரி ஏய் சொன்ன கேளு நில்லு அண்ணே அங்க பாருண்ணே நில்லு கௌரி ஆப் பண்ணுங்கண்ணே அக்கா வர்ற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு நம்ம வண்டிக்கு ஏதோ ஏடா கூடமா ஆக போகுது போல தெரியுதுண்ணே गौरी 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 நல்ல வேளை கடலை மிதிக்க தெரியல இதுல ஒலிம்பிக் வீராங்கன்னு நினைப்பு ம் வா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா எல்லாம் உன்னால தான் உனக்கும் பிரேக் இல்ல உன் சைக்கிளுக்கும் பிரேக் இல்ல டயர் கடியில கடந்த உனக்கு என்ன கொஞ்சம் விட்டுருந்தா டயர் என் தலை மேல ஏறி இருக்கும் நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா பேசாம வா ஏய் நான் இப்ப செத்து இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப வாயை மூடிட்டு வரியா சொல்றா என்ன பண்ணிருப்ப உன் போனதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி இருப்பேன் எனக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ வா நான் வரமாட்டேன் நீ போ இவரோட பெரிய தலைவலியா போச்சே என்ன ஆச்சு உனக்கு போ நான் செத்தா நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நான் செத்து போறேன் இல்ல என்னமோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன ஆக்குற ஏய் கௌரி இன்னொரு தடவை சாவரங்க இவரன்னு பேசனே அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன் அடிப்பியா அடி பார்க்கலாம் எல்லாரும் அடிக்கிற மாதிரி என்னையும் அடிக்கிறியா இரு அம்மா கிட்டயே மாட்டி விடுறேன் ம் சரி வா போடா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இன்னையில இருந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஏய் கௌரி போடா ஏய் கௌரி ஏய் இந்தாக்கா மாத்தாடு மாத்தாடு மல்லியே அக்கா பேசுக்கா போராளே குட்டி டேய் சும்மா இருடா ஏய் சிச்சுவேஷனுக்கு கரெக்டா சாங் பண்ண ஏன்டா கோவப்படுற ஓ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் ஆமா நீ ரத்தத்துல லெட்டர் எழுதிருக்கியா என்ன கருப்பா என்கிட்ட அடி வாங்கி சாவ போறேன் போட்டு விடு எந்த ஒரு காதல் கதையும் கடைசியா கண்ணீர்ல முடிஞ்சதாதான் இது வரைக்கும் சரித்திரத்துல இருக்கு எதுக்கு நீ ஒரு சால்வா வாங்கி வச்சுக்க என் கிளைமேக்ஸ்ல யூஸ் ஆகும் பிடிச்சுக்கோ பாத்தியா ஒரு நிமிஷம் இங்க வந்தா அதுக்குள்ள ஏன் அவன் பிக்கப் பண்ணிட்டான் பார் காலம் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு குட்டி நீயும் இருக்கிய உன் அக்கா மருதாணி ரொம்ப நல்லா போடுவா இல்ல செல்லம் ஏய் சும்மா உட்கார மாட்டேன் என்ன அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்க கோவத்துல கூட உன் அக்கா ரொம்ப அழகா இருக்கால உன் அக்கா நல்லவளா கெட்டவளா குட்டி நல்லவதா தப்பு உன் அக்கா ரொம்ப கெட்டவ நீ ரொம்ப கெட்டவளா ஏய் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா இல்ல ரெண்டு குடுக்குவா போக்க நீ ஒன்னும் மருதாணி போட வேணாம் மாமாவே போடட்டும் வாட செல்லம் வா கொடு ஐ ரொம்ப அழகா இருக்கு நான் அம்மா கிட்ட காமிச்சிட்டு வரேன் என்ன கோவமா? பாரு, எனக்கு கோவம் வந்தா நல்லா இருக்காது. பேசாதன்னு சொல்லியும் ஏன் மேல மேல பேசிட்டு இருக்க? விடு விடு விடு. சிறகடிக்கும் பறவையாக உன்னை பார்க்கிறேன். ஏழு வண்ணம் என்றால் வானவில்லி என்பேன். 7 லட்ச வண்ணம் என்னவென்று சொல்வேன். வா என்று சீட்டி இதயம் தான் பியூட்டி. ஓடி வா என் பௌர்ணமி, சுவாசம் தான் நீ. சின்ன சின்ன பூக்கள் மீது உன்னை பார்க்கிறேன். முக்குத்தி சின்ன பூக்கள் மீது உன்னை பார்க்கிறேன். சிறகடிக்கும் பறவையாக உன்னை பார்க்கிறேன். 7 வண்ணம் என்றால் வானவில்லி என்பேன். 7 லட்ச வண்ணம் என்னவென்று சொல்வேன். வா என்று சீட்டி இதயம் தான் பியூட்டி. ஓடி வா என் பௌர்ணமி, சுவாசம் தான். சின்ன பூக்கள் மீது உன்னை பார்க்கிறேன். சிறகடிக்கும் பறவையாக உன்னை பார்க்கிறேன். 7 வண்ணம் என்றால் வானவில் பெற்ற வண்ணம் என்னவென்று சொல்வேன் வா என்ன ஸ்வீட்டி இதயம் தான் என் பியூட்டி போடி வா என் பௌர்ணமி சுவாசம் தான் நீ வா காதலா அருகில் வா என் காதலா உன்னுடன் நான் வாழ்வது மனம்தான். चाचा इधर इधर रंबा वही लार के वेर इधर बाप चाचा इधर इधर खात रंबा वाव लार के वेर लोकेशन बाप लेकिन नहरन चाहिए नहीं यार चाचा इधर वापन प्लेस लार के हेलो आटो वर्मा எங்க போனா கண்ணமாபட்டிக்கு உட்காரு தேங்க்ஸ் எக்ஸ்க்யூஸ் மீ கோச்சிக்காம ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வரீங்களா மீட்டரோட சேர்த்து கொடுத்துறேன் வெயிட் பண்ணு சீக்கிரம் வாங்க என்ன மூடி இருக்கு ஏய் என்ன நினைச்சிருக்க இறங்கு இறங்கியா அண்ணா டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா சீக்கிரம் தீப்பெட்டி கொடுங்கண்ணா நான் தீ குளிக்கணும் ஏற்கனவே தீ குளிச்ச மாதிரி தான் இருக்கிறேன் மறுபடியும் தீ குளிக்கிற இது ரெண்டாவது அட்டம்ட் அப்படியா ஏண்டா வெளியே எவ்வளோ இடம் காலியாக இருக்கு ஏன் ஆட்டா தான் கிடைச்சது உனக்கு வெளியில் ஒரே வெயில்ண்ணே தீ குளிச்சா சுடுமாம்ல அதான் நிழலுக்கு வந்துட்டேன் ஏன்னா சாக போகிற நாயே வெயிலில் செத்தானே நிழலில் செத்தானே ஆமாம் எதுக்கு நீ தீ குளிக்கிற என் பிள்ளைக்கு கணக்கே வரலண்ணே கணக்கு வரலாம் தீ குளிச்சிருவியா டேய் டியூஷன் வைக்கணும் இல்லை நீயா சொல்லிக் கொடுக்கண்டா வேணே சொன்னாலாம் கேட்க மாட்டானே ரெண்டு தட்டு தட்டுனா கேட்டு போகிறான் அதை தானே பண்ணேன் குழந்தை செத்து போச்சு கொலையா அதை தானே என் பொட்டாட்டின்னு சொன்னான் அவளுக்கு என் மேலே ஒரே கோபம் சோறு கூட திங்க மாட்டேன்ட்டான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என் கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்ட்டான் கோபத்தில் எல்லாரும் சொல்கிறது தானே அதே கோபம் தானே எனக்கும் பாய் மகளை ஒரே அரை அரைஞ்சு விட்டேன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதெல்லாம் சகஜம்பா கூப்பிட்டு பேச வேண்டியது தானே பேசுறதுக்கு எங்கனே உசுரோடு இருந்தா ஒரே அரை உசுர் போயிடுச்சு ரெட்ட கொலையா இப்படி தானே போலீஸ்ன்னு சொல்லுது சுத்து போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க தப்புச்சிட்டோம்ல என்னது எஸ்கேப் ஆயிடுச்சியா இல்லைன்னா நான் என்ன தலைமறைவா தீ குளிக்க போகிறேன் ஆமாம் என்னமோ ஒரு கவுண்டர்னு சொல்லுவாங்களே என்ன கவுண்டர்னே டிக்கெட் கவுண்டரா அது இல்லைண்ணே என் கவுண்டர்ண்ணே 10 பேர் ரவுண்டு கேட்டான் 9 பேர் சும்மா இருக்கா ஒரே ஒருத்த மட்டும் நெத்தி போட்டுல துப்பாக்கி வச்சுட்டான் அப்புறம் வந்தது பாருங்க கோபம் அருவால ஒற்றே போடும் அதுக்கப்புறம் தான் தெரியுது செத்தவன் ஏசியா ஏசியா அட பாவி ஓசிலே 3 கொலை பண்ணிட்டியா அட அதை விடுங்கண்ணே பெட்டியை கொடுங்க நேரமாவது தீ குளிக்கணும் டேய் இன்னும் டீ சாப்பிட கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற வாங்கின 2 பேரும் சேர்ந்து சாகரவன் நீ தனியா சாப்பிடா என்னடா கூப்பிடுற செஞ்ச பாவத்துக்கு தனியா செத்தா நரகமா கூட ஒருத்தனை கூட்டிட்டு செத்தா சொர்க்கமா இதே வேண்டாம் உனக்கு சொன்னது எங்க குடும்ப ஜோசியர் தான் அப்படியா அப்ப ஐடியா கொடுத்த ஜோசிக்காரனை கூட்டு போய் சாக வேண்டியதானே அதுக்கு கிருஷ்ணாவில் பத்தாதே கிருஷ்ணாவில் எதுக்குடா பெட்ரோலா தரேன் உனக்காக ஒரு ட்ரிப் துபாய்க்கே வேணா போயிட்டு வரேன் ஆமா அப்புறம் அப்புறம் என்ன சிம்பிள் உனக்கு டைரக்டா நான் கொல்லி வச்சிடறேன் கொட்டி சொல்லிச்சே ஐயோ எங்க அம்மா இருக்காங்க நல்லா மாட்டிக்கிட்டேன் சாப்பிட்டாச்சா சந்தாக்கா இல்லப்பா நீ சாப்பிட்டியா இல்ல சாப்பிட்டேன் வரேன் என்ன வளர்றான் ஏண்டி உன்னை எதால அடிக்கிறதா காலேஜ் முடிஞ்ச உடனே புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஊர் சுத்திட்டு வரியே இப்ப மணி என்ன நான் எங்கேயும் போல எல்லாரும் மருதாணி வச்சுக்கிட்டாங்க நானும் வச்சுக்கிட்டேன் யார் வச்சு விட்டது குட்டி குட்டி மருதாணி ரொம்ப தேவை படிக்கிறது ஒன்றும் கிடையாது மருதாணி வைக்கிறது பொட்டு வைக்கிறது இதுலேயே இரு நாளைக்கு பரீட்சையில் பாஸ் ஆகிடுவேன் கேட்டா மருதாணியை பாருமா அப்படின்னு வீட்டுக்கு வர்றது திரும்ப உன்னை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டியா எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துருக்கேன்னு நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அங்கே இங்கே சுற்றிட்டு வர்றதுக்கு பயப்படாதம்மா நான் ஒன்றும் யார் கூடயும் போகல குட்டி வீட்டில் தான் இருந்தேன் குட்டி மட்டும் ஆம்பளை இல்லையா பொட்டை பிள்ளையை வீட்டில் வச்சுக்கிட்டு வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறது பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பொட்டை சீங்கிற நினப்பு எப்பவும் மனசில் இருந்தால் சரி எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதோ யார் கண்டா உட்காரு இனிமே நான் சொல்லாமல் எங்கேயுமே நீ வெளியே போகக்கூடாது ம் தெருவில் போய் ஆடாத இதை பாருடி ஆம்பளை பசங்களோட தொட்டுக்கிட்டு விளையாடுறத பார்த்தேன். அப்புறம் என் கையில் என்ன எடுப்பேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். அது என்னடி ஊ ஊ ஊன்னு தலையாட்டிட்டு இருக்கிற? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? தலையாட்டிக்கிட்டே இரு. என்ன மாதிரி உன் தலையில பொம்மை கூடைய வச்சு 4 தெரு உன்னை சுத்த விட்டாதான் உனக்கு புத்தி வரும். ஊண்டி எல்லாம் பட்டாதான் தெரியும். குடி. அடுத்த ராத்திரில என்னடா தனியா உட்காந்துருக்க குட்டி? ஏண்டா தூக்கம் வரலையா? மனசில் காதல் வந்து உட்காந்ததுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அடுத்த ராத்திரில நட்சத்திரத்தை என்ன ஆரம்பிச்சிட்டானா? கீழ்ப்பாக்கம் ஃபிக்ஸு. பாட்டு ஒன்றும் வரலையா? முகம் சும்மா ஹெட்லைட் மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. என்ன இந்த உலகத்துல இல்லையா? தெரியல, நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு காதலிக்கவே தெரியலடா. ஏய், இந்த இங்கிலீஷ் பிக்சர்லாம் பார்த்துருக்கேடா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஐ லவ் பண்ணலேன்னு சொல்லுவாங்க. நீயும் இருக்கிய காதலே சரணன்னு காவடி தூக்கிக்கிட்டு. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, சூரியன் மறையும் போது கையில் ஒரு பாட்டிலோட அம்போன்னு போய்கிட்டு இருப்ப. அப்போ சுபனும் போடுவான். அதான் நடக்க போகுது. அது இல்லை கருப்பா, அவள் கண்ணை பார்த்தாலே பேச முடியல. எது பேச நினச்சாலும் வார்த்தை வர மாட்டேங்குது. இதே சப்ஜெக்டை வச்சு தமிழில் நிறைய பிக்சர் வந்திருக்கு. எல்லாமே சூப்பர் ஹிட்டு தெரியுமா? என்னடா பண்ணுறது, அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா. நீ என்ன வேணாலும் சொல்டா. நீ இப்படியே இருந்தன்னா சீக்கிரமே கௌரி இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கும். நீ அதுக்கு லாலிபப் கொடுத்துட்டு கௌரி நீ நல்லா இருக்கியான்னு கேட்ப. அதுக்கு அவளோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லைட் கம்பத்துக்கு அடியில் உக்காந்துக்கிட்டு குடிச்சு குடிச்சு நீ சாக வேண்டியதுதான். எத்தனை பேர் அலையிறீங்க இந்த மாதிரி பார்த்தியா? ஒன்னால் நான் தலைகாணியை தூக்கிட்டு அலையிறேன். சொல்லுவியாடா? சொல்லுவியா? சொல்லுவியா? உத போடுவேன். ஏடா சாந்தாக்கா முன்னால அந்த மாதிரி பேசுவியா? டேய் கருப்பா, ஒண்ணு என்னாச்சு உனக்கு? எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? இந்த நாயோட ஒரே தொல்லையா போச்சு. ஏன் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுக்குறான். அப்படி என்னடா சொன்னா குட்டி? உனக்கே தெரியும் லைஃப்ல நாம எல்லாரும் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும். இவனை நேத்துக்கே பொழந்திருக்க வேண்டியது இன்னைக்குதான் அது நடக்குது. நீ வந்து தடுத்துட்ட. என்னடா சொன்ன? சாந்தாக்கா கௌரி முன்னாடி என் மான மரியாதை எல்லாம் கெடுக்கிறான்டா. சரி போனா போதுன்னு விட்டேன். பஸ்ல ஃபிகர் அடிச்சதுல அவங்க கிட்ட சொல்றான்டா இவனை மிதி மிதி மிதிக்க வேண்டாம் கொன்னுடுவான் உன்னை. பாத்தியா ஆரம்பிச்சான்டா. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கால, நாளைக்கு தான் சொல்லி முடிப்பான். சொல்டா, நான் கேக்குறேன். இன்னைக்கு நீ சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லுடா. சொல்லு சொல்லுடா. ஆட்டுக்கு பிறந்தவனே மேமேன்றே என்னைக்காவது உருப்படியா பேசிருக்கியா? சொல்லு சொல்லுடா சொல்லு. ஏய் உங்க வாயில குப்பைய கொட்ட. காலையில எழுந்தமா வேலைக்கு போனமா 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம அது என்னடா எழவு வீட்டுல கட்டின மாதிரி ஐயோ குய்யான்னு கத்திட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டுக்கு போலாம் சீக்கிரம் கிளம்படானா பொண்ணுங்க காலேஜ் பக்கம் போய் ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான். சொல்றத கேட்கறதே இல்ல. அதான் 4 அற விட்டேன். இவரு பெரிய யோகிய. போட வாய மூடிக்கிட்டு. இன்னைக்கு இந்த பொம்மையெல்லாம் வித்துட்டு வரல. ஒரு கை சோறு கூட கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா போயிட்டு வரேம்மா. பார்த்து போ. 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. கருப்பா அண்ணா நான் வரேன். ஆ நீங்க கிளம்புங்கண்ணா, உங்களுக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு. கொட்டிடுவேன். சரிங்க சார், கிளம்புங்க. பூ விக்கிற விலைக்கு வாங்கி கட்டி விக்கிறதுக்குள்ள பூ வாங்கிக்கிற கௌரி. இருமா 2 மணி கொடு. இந்தப்பா பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏய் விடு, நானே வச்சுக்கிறேன். வண்டி எடு. ना पिनाडी उकांदुकरेन ये ना पिनाडी उकांदुकरेन उकांदुको कई कई एडु डोडा என்னாச்சு உனக்கு அம்மா ஆம்லங்க கையில மேலே பட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எடேங்கப்பா போ கெட்டியா பிடிச்சிட்டு உட்காரு அப்புறம் எங்கயாவது கீழ விழுந்தனா எனக்கு தெரியாது பரவாயில்லை போ ஐயோ மழை குட்டி குட்டி வண்டியை நிறுத்த நம்ம ஊர்ல மழை வந்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் ம் गौरी गौरी और निमिषम इरु ना बोर्ड செஞ்சிட்டு இருக்கேன்ல गौरी நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் ஏய் இரு நான் போர்ட் வெட்டிட்டு வந்தறேன் गौरी गौरी மகனே வரும்போதிலே அலை ஒன்றுதான் என் நெஞ்சில் மோத அடி ராட்சசி உன் கண்கள் தான் பூனாகமா விஷம் பாயுதே உயிர் மேலே ஒரு மருந்தாய் உன்னை அருந்த வாவா தாவணி தரை தொடும்போது கருங்கல்லும் பூக்குதே தேவதை வரும் திசையெல்லாம் பூங்காற்று வீசுதே புது கவிதை போல வரும் பூவே உன் ரசிகன் நானே நொடி கூட பிரிந்தாலே தவிப்பேனே Sorry, Gauri. Slip आयी ची. पत. Dress अल्ला सेर आयी ची. नंजप्पा. चा. अंदर पाया बार ले सोली बात वंदा ना. आमा चार कुट्टी. अंदर पुण्य आ रही. बम्बो विकरण में चांदा पुण्य चार. நம்ம சாந்தா Sorry, Gauri. Slip आयी ची. पत. Dress अल्ला सेर आयी ची. नंजप्पा. चा. अंदर पाया बार ले सोली बात वंदा ना. आमा चार कुट्टी. अंदर पुण्य आ रही. बम्बो विकरण में चांदा पुण्य चार. நம்ம சாந்தா யோ யோ ஆட்டோ ஏடியா அர்ஜென்டியா என்னாச்சு என் பையன் 5 ரூபா காயின முழுங்கிட்டான் ஹாஸ்பிட்டல் போனியா யோ என் பையன் 20 லட்சம் சொத்தையே முழுங்கிட்டு என் அம்போன்னு ஆட்டோ ஓட்ட விட்டான் 5 ரூபாய் முழுங்கினது கலரை உக்காரியா இன்னொரு பையன் படிச்சுட்டு இருக்கான் அவன் எதை முழுங்க போறான்னு தெரியல ஏன்டா பசங்களை பெத்தோன்னு இருக்குது எங்க ஆட்டோல போலாமா ஆட்டோனா எனக்கு அலர்ஜி வா நடந்தே போயிடலாம் ஏங்க புது பொண்ணு நடக்க வச்சு கூட்டு போறீங்களே ஆட்டோவில் போகலாம் வாங்க வாங்க சார் ஆட்டோவில் போகலாம் ஏறுங்க வாங்க வேணாம் தங்கச்சி நீ போய் உட்காருமா சார் ஜோதியா அவன் போய் உட்காந்துட்டாங்க நீங்கள் தான் எனக்கு முதல் சவாரி நீங்கள் மட்டும் ஏறலன்னு வச்சுங்க எனக்கு போனி ஆகாது உங்கள் கையை பிடிச்சி கேட்குறேன் சார் வாங்க சார் மச்சமா சார் வாங்க சார் கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் அரக்கை சட்டை வாங்கி தரேன்னு ஆசியாசியா சொன்னதுக்கு வேணா எனக்கு முழுக்கை சட்டை தான் வேணும்னு அடம் பிடிச்சியா அது இதுக்குதானா அட பாவி எங்க அம்மா தான் தாலி கட்டுவாங்கன்னு ஒத்த கால்ல நின்னியே அதுவும் இந்த ஒத்த கைக்கு தானா இந்த கைக்கு எந்த சட்டை போட்டா என்னடா பொறம்போக்கு ஏல ஒரு மனுஷனா யோ எங்க அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு பொறுக்கி நீ வா எங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்க இந்த ஒத்த கை எடுக்க சொல்றேன் காருங்க ஜோ ஜோடி ஜோடியா நான் உங்ககிட்ட ஆட்டோ வேணும்னு கேட்டேனா இல்லைங்க சாரா பேசாத உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணுனேன் ஏற்கனவே 2 தடவை எனக்கு கல்யாணம் ஆகி முதலிரவுக்காக கார்ல போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி முதலிரவே நடக்காம போச்சு கார்ல போனாதானே இப்படி ஆகுது இன்னைக்கு நடத்தி கூட்டிட்டு போயாவது முதலிரவை நடத்தி பார்த்துடணும்னு ஆசாசியா போனவன இப்படி பண்ணிட்டா பாவி அண்ணே முதலிரவு கல்யாணம் முக்கியம் ஏய் நிலம தெரியாம பேசாதடா நொந்து போயிடுறேன் ஜோடி போயா ஜோடியா இதோ பார் பாண்டியா இது வரைக்கும் 2 குடும்பத்தை பிரிச்சு வச்சிட்ட இந்த பாவம் உன்னை சும்மா விடாது புரிஞ்சுக்க அதுக்கு பரிகாரமா யாராவது சண்டையில இருக்க புருஷன் முன்னாடி சேர்த்து வை அதுதான் உனக்கு புண்ணியம் ஆமா இவர் பெரிய ஜோசியர் லட்சுமி ஃப்ரீயா இருக்க வா என் இடது பக்கம் ஃப்ரீயா இருக்கு ஏய் யார்ட்ட என்ன பேசுற உன்னை இப்படியே விட சரிப்பட்டு வர மாட்டேன் குடுக்கறத கொடுத்தா தான் வழிக்கு வருவேன் அதுக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்டேன் லட்சுமி வேணாம் இப்ப பாரு ஏய் கௌரி ஏய் ஏமாத்தாம ஒழுங்கா விளையாடு கௌரி சும்மா இரு விளையாடிட்டு இருக்கல்ல சாப்பிடுறே எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஐயோ இப்ப நான் என்னன்னு சொல்லிட்டேன் நேரம் கிட்ட நேரத்துல பொம்பளை புள்ள வெளியில போய் சுத்தக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு போய் பெருசா கோச்சிக்கிற சாப்பிடு சும்மா சும்மா திட்டாதுமா நான் ஒண்ணு வீதி வீதியே சுத்தறதுக்கு போல கேரம் ஆடுறதுக்கு தான் போனேன் என்னது கேரம் நாளைக்கு கட்டிக்கிட்ட முன்னாடி இப்படி கேரம் ஆடினா எவடி உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு என் மூஞ்சில காரி துப்புவான் போத்திக்கிட்டு தின்னு நீயே தின்னுக்கோ எனக்கு வேண்டாங்கிறல்ல சோத்திய தட்டி விடுற சோத்து மேல நேடி கோவம் உனக்கு இந்த சாப்பிடுமா என்ன அடிச்சல்ல நான் சாப்பிட மாட்டேன் போ இங்க பாருமா அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணு இதோ இத்தனோண்டு சோறு தான் இருக்கு இத சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆப்பிள சாப்பிடுமா உன்னை எதுக்கு திட்டுற நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அப்புறம் இஷ்டம் கையில கொடு இந்த செல்லத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என் தங்கச்சியை அநியாயமா கொன்னுட்டியே பாவி இந்த குழந்தைய யார பாத்துக்குவா அதான் நீ இருக்கல வளர்த்துக்க யாரு சாந்து நல்லா இருக்கியா எதுக்கு வந்த இந்த நேரத்துல உன் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? அது நானு உன்னோட ஹெல்த் உன் உடம்பு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பணத்துக்கு ஒன்றும் உனக்கு கஷ்டம் இல்லையே? இல்லை 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 உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சாந்தோ. போட வெளியே என்னது? போட வெளியே ஒரு வாய் தண்ணி குடி சாந்தோ. உன் வீட்டு தண்ணி குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? பதினேழு வருஷம் ஆச்சு உன் வீட்டு தண்ணியை குடிச்சு. இப்பதான் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கும். வா சாந்தோ, வா பேசலாம். வா வா. என்ன சாந்தோ முறைச்சு பாக்குற? ஓ மேல எனக்கு கோபம் இல்லை. பொண்ணை நல்லா வளர்த்துட்ட, அதை பற்றி என்கிட்ட சொல்லலை. பொண்ணுக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே, எதுக்கு லேட் பண்ணுற? ஏய் போட வெளியே. உன் வயசுக்கு கோவப்படுறது நல்லதில்லை சாந்தோ. நான் சொல்கிறது கேளு. நல்லா வளர்ந்துட்ட நம்ம வீட்டு பொண்ணு மேலே இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு. அவருக்கு ஒரு நாள் அனுப்பி வச்சா கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாப்பிளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. பொண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கா. இன்னும் 5 வருஷத்துக்கு உனக்கு கவலையே இல்லை. நல்ல சீசன் இது. சம்பாதிக்க தெரியாதவளா இருக்கியே. சாந்தோ சாந்தோ எதையும் யோசனை பண்ணாத. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தாரேன். இது பார், நான் சொல்றது கேளு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். உடனே அட்வான்ஸ் வாங்கிடலாம். பெத்த அப்பா நான் பொண்ணுக்கு இது கூட செய்ய மாட்டேனா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என் வாசப்படி மிதிச்ச மனுஷன் இருக்க மாட்டேன். கோலா பண்ணிடுவேன். அந்த செருப்பு கொடு சாந்தோ. இதை வச்சு பூஜை பண்றேன். ஓ மக சாந்தோ சாந்தோ. காலேஜுக்கு போறாளா? காலேஜுக்கு பேசாம வீட்லயே கட. இனிமே காலேஜுக்கு போறேன்னு காலை வெளியில வச்ச காலை வெட்டி போடுவேன். வெட்டி போடுவேன். கடவுளே, இவளை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே. சாந்தாக்கா, கௌரி எங்க புறப்பட்டீங்க? கௌரி இல்லையா? அவ வீட்டில் இல்லை. இனிமே வீட்டுக்கு வராத. ஏன் சொல்ற தெரியல? அவ்வளோதான், போ. கௌரி ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா அடிச்சிட்டா. எது கடிச்சாங்க? தெரியல. ना यार पेची केक्र मादिरी इल्ल यार एनक्कु वेणाम சார் ஒரு 5 நிமிஷம் சார் ஒரு 5 நிமிஷம் வா சாந்தோ வா சொல்லிட்டு தான் வந்த கில்லி மாதிரி வந்து நிக்கிறா பாரு அதான் சாந்தோ अडकी पेस सांता का ऊर विटे போது உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கு ஊர விட்டு போறாளா போடோ நான் என்ன பஞ்சாயத்து ஆபீஸா வச்சிருக்கேன் ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் கணக்கு எடுக்கிறதுக்கு அவ விருப்போ என்கிட்ட ஏன் சொல்ற டேய் நான் எங்க போனாலும் மோப்பம் புடிச்சிட்டு வரேன் பொறுக்கி ஜாதி நீ அப்படி வந்த நீ உயிரோட இருக்க மாட்ட சாந்து ஊரு போறேன்ற போய்டு 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 என்ன சொன்ன நாய் நான் நாய் தான் ஆனால் நாய்களை தேடிட்டு போகிற ஜாதி இல்லை நாய்ங்க என்ன தேடிட்டு வர ஜாதி தெரியும் வாய மூடுறா புறம்போக்கு உன் தரிக்கண்ணு என் பொண்ணு மேலே பட்டுடுச்சுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு 20 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சிய தாலி கட்டி குடும்பம் நடத்துறேன்னு போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து ஊர் பெரிய மனுஷங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியில உட்காந்து பீடியை குடிச்சுக்கிட்டு காசு என்ன பாவிதாரடா நீங்க அடடடடடடா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி டென்ஷன் ஆகுற இனிமே நாங்க உன் கண்ணல பட மாட்டோம் நீயும் எங்க கண்ணல பட வேண்டாம் இனி நானாச்சு என் மகளாச்சு எங்கேயாவது போய் என் மகளை கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிற இனி என் வாழ்க்கையில குறுக்க வராத வந்தா என்ன செய்வ அறுவாள் எடுத்து வெட்டிடுவ சரி டேகோலே இங்க வாடா அக்காவை கேட் வரைக்கும் கொண்டு போய் விட்டோடா ஜாக்கிரதை போயிட்டு வா சாந்து என்னல ஆச்சு அது டேகோலே இங்க வாடா டேய் மூவில குறோ நம்பர் என்ன நம்பர் மாதம் ஹலோ கணே கணே ஏம்பா விரும்பாத்து காட்ட வருமா போலாமே இது கொஞ்சம் பிடிச்சிக்கோ என் பொண்டாட்டிக்கு போய் பூ வாங்கி வந்துடுறேன் இவன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணணும் ஆட்டோக்காரன் பொழப்பு பாரு ஆட்டோ வருமாங்க இல்லைம்மா நான் இன்னொரு பார்ட்டிக்காக வெயிட்டிங் ஏண்டா பூ வாங்கியாச்சு போகலாமா எதுக்குங்க இவ்வளோ பூவு அது ஒன்றும் இல்லை என் ஒண்டாட்டி இருக்கிறால பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறா பூ வாங்கி அந்த தலையில் வை அப்புறமா கொஞ்சலான்னா அதை நான் ஒளிஞ்சி இருந்து கேட்டுட்டேன் ஆஹா அவனுக்கு முன்னாடி அவ தலையில் பூ வாங்கி நான் வச்சாதானே என்ன சரியான ஆம்பளன்னு ஒத்துக்குவா அதான் விருகம்பாகத்திலேருந்து வடபழனிக்கு வந்து பூ வாங்கிட்டு போகிறேன் என்னங்க விவரம் கேட்ட ஆளா இருக்கீங்க விருகம்பாக்கத்திலே பூ கடை இருக்குல்ல நீங்க இங்க வரதுக்குள்ள அவன் அங்க பூ வாங்கி வச்சிட மாட்டான் அதான நடக்காது எம்முண்டாட்டு தள்ளி தான் வெட்டிங்க கொண்டு வந்துட்டேன் என்னது தலைய வெட்டி கொண்டு வந்துட்டியா? ஆமா, பின்ன அந்த பையில என்ன இருக்குன்னு பாரு. ஐயோ கொலை 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 இல்ல தலை எட ஆட்டோவ தலையில ஆட்டோ வராது. உன் தலை போடாங்க ஒய்யால போய் போடாங்க. ஐயோ 5 பால் 8 ரன். கௌரி டீ இல்லையா? ஆ இது என்ன ஹோட்டல்னு நினைச்சிட்டியா? கௌரி ம் அது எது நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. போ எப்ப பார்த்தாலும் பேசணும்ங்கற அது என்னங்கறத சொல்லி தெளிக்க மாட்டேங்கற வந்து ஐ ஏய் இது கொஞ்சம் புடிச்சுக்கே. ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கற? எல்லாத்தையும் நான் வாய் விட்டு சொல்லுமா? என் மனசு புரிஞ்சுக்க கௌரி. ஐயோ அடிச்சண்டா சிக்ஸர் சூப்பர். ஐயோ நான் அவளை சொல்லி உடைக்கல. ஏய் காலையில தானே உங்ககிட்ட சொன்னேன் போட வெளியே போடா. ஏண்டி நான் எவ்வளவு சொல்லி உனக்கு புரியல? மறுபடியும் இவங்கள கூட்டி வந்து குமால் அடிச்சிட்டு இருக்க நீ. உன்னை அம்மா வேண்டாமா அம்மா சேரிடி சேரியா பசங்க சேரியா உன்னை சரிப்பட மாட்டேன். நீ கஷ்டப்பட கூடாது. தலையில சுமந்து தெருவா பொம்மை வித்து உன்னை காப்பாத்துற பாரு. என்ன சொல்லிட்டு சண்டை பாரு. நில்லு நில்லுடி பைத்தியம் முடிச்சு கால் தர. நில்லு அடிக்காத ராசே தள்ளு சண்டகா இப்படி ஓடுற சண்டகா சொல்றத கேளு. உன்னால தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம். உன்னால தான் எனக்கு கஷ்டம். உன்னால தான் சாவு சாவுடி நீ சாவு. உன்னோட சேர்ந்து நானும் சேர்ந்து சண்டகா சண்டகா வாங்க இப்படி சண்டகா நீ அவளை அடிக்க கூடாது. ஊட்ட வச்சது நான் வேணும்னா என்ன அடிங்க. உன்ன சொல்லி தப்பிலடா நீ ஆம்பள. இன்னைக்கு பூட்ட உடைப்ப நாளைக்கு வேற ஏதாவது செய்வ. இவளுக்கு எங்கட போச்சு புத்தி? சந்தக்கா அடிக்காதன்னு சொல்றல. டேய் என்னை கை நீட்டி பேசுறியா? அவ ஏன் மகடா? அவளை நான் அடிப்பேன் இல்ல கொல்லுவேன். அத கேக்க நீ யாருடா? என் கௌரி மேல இன்னொரு தடவை கை வச்சிங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னது உன் கௌரியா? நீ என்ன அவளுக்கு புருஷனா? அவளை கட்டிக்கிட்டியாடா? கட்டிக்கல. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் கட்டிக்க போறேன். என்னடா சொல்ற? கட்டிக்க வேணும்னு சொன்னேன். அடடடடடே இதான் விஷயமா? லவ் இந்த திருட்டு முண்டை லேட்டா வீட்டுக்கு வரும்போதே எனக்கு டவுட். கேக்கும்போது நீ என்ன சொன்ன? கேரம் விளையாடுறம்மா கேரம். ஏண்டா மகா புருஷா இவளை நீ கட்டிக்க போறியா? கல்யாணம்ங்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சே நீ? உன்னை நம்புறதுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டடா திருப்தியாடா. உன்னை சொல்லி தப்பு இல்ல. அனாதை கடந்த உன்னை வீட்டுல கூட்டிட்டு வந்து சோறு போட்டேன் பாரு. அதான் அதான் நான் செஞ்ச தப்பு. சாந்தக்கா நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கிறவ இல்ல. கௌரினா எனக்கு உயிர். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் மேல கை பட்டுது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பாரதாசா உன் தம்பி என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? லவ்வா லவ்ங்கிற திமிரு தலைக்கேறி போச்சு. உனக்கு என்னக்கா? உன் கதை என்ன? ஏதாவது விஷ கிஷம் குடிக்கலான்னு இருக்கே என்ன? வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சும்மா விட மாட்டேன் நானு. இரு இரு வர திமிரு தலைக்கேறிடுச்சா மண்ணெண்ண ஊத்தி கொளுத்திடுற. இரு இருடி என்ன காரியம் பண்றீங்க? உனக்கு என்ன மூளை கேட்டு போச்சா? அவளை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ஒண்ணு அவன் என் பேச்சை கேட்டுட்டு இந்த வீட்டுல இருக்கட்டும் இல்ல என் கையாலே அவளை கொளுத்திடுறேன். என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போன மாதிரி இவ வாழ்க்கையும் கெட்டு போறத பாக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரி இல்ல. ஓஹோ அப்படியா? என்ன பண்ண போற? கொளுத்த போறியா? வா வந்து கொளுத்து வா. ஏ புத்தி கெட்டவளே. ஐயோ மாமா எந்திரிமா. முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிறியே. கேளு கௌரிய என் தம்பி என்னைக்காவது கௌரிய கெட்ட எண்ணத்தோட பாத்துருக்கானான்னு கேளு. என்னமோ பெருசா பேசுற. இது வரைக்கும் கௌரி மானம் மரியாதையோட இருந்துகிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் என் தம்பி குட்டி அவனோட நல்ல குணம். சாந்தாக்கா நல்லா யோசனை பண்ணி பாரு, நம்ம குட்டி மாதிரி நல்ல பையன் கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்ப்பா, மாணிக்க அவன். அதுக்காக முழுங்கவா முடியும்? ரத்த திமிரு, அதனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறான். நாளைக்கே காதல் கீதல்னு சொல்லி அவளை நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டான்னா இவ வயிற்ற கீதல வாங்கிட்டு வந்தா அதை வேற நான் பாக்கணுமா? ஐயோ, இந்த மாதிரி பொறுக்கி பேமானி பசங்களை எத்தனை பேரை என் வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன். என்னது என்னது என்னது, எல்லா பொறுக்கி பசங்கள மாதிரி என் தம்பியை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குட்டியை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுல சாந்தாக்கா தப்பு பண்ற நீ. எது தப்பு எது சரின்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கர் வேலையை விட்டுட்டு உன் வேலையை போய் பாரு. என் பொண்ணை எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பெருசா பேச வந்துட்டான். கட்டிக்கல, என்னைக்கு இருந்தாலும் நான் தான் கட்டிக்க போறேன். கௌரினா எனக்கு உயிர், அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. என் மனசு புரிஞ்சுக்க கௌரி. எனக்கு ஒண்ணு வேண்டாம், புது வத்தி பெட்டி கொடு. அப்பவே பத்த வச்சிருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன்ல. சாவுவ சாவுவ ஏன் சொல்ல மாட்டேன்? எழுந்து போய் துணி மாத்தடி. நான் எதுவும் போட்டுக்க மாட்டேன், போ, நான் செத்து போறேன். வாய் மூடி துணியெல்லாம் எடுத்து போய் ஊர் கிளம்பணும். நான் ஒண்ணும் கூட வரல. காலெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? இப்படி அடி பண்ணி மரியாதையா வீட்டோட இருந்தா நான் ஏண்டி அடிக்கிறேன்? லவ் குபுன்னு தெரு தெருவா சுத்திட்டு வந்தீங்கன்னா நான் சும்மா இருப்பேனா? சங்கை எடுத்து கட்டி போட்டுருவேன். நான் என்ன நாயா? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ அடிச்ச? எல்லாரும் முன்னாடி என்ன ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டியே, பாரு எப்படி ரத்தம் வருதுன்னு. மறுபடியும் அடிக்க போறியாமா? வேண்டாமா, வலிக்குதுமா, வேண்டாம். உட்காரு, எனக்கு ஒண்ணு வேண்டாம், போ. உட்காரடி, காட்டு. என்ன தொடாத, மண்ணை நீ ஊத்தி சாகடிக்க பார்த்தல, நான் செத்து போறேன். எனக்கு மருந்தெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம். உன்னை அடிக்கணும்னு எனக்கு ஆசையா தங்கம். யாராவது லட்டு கிட்டு வாங்கி கொடுத்து உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்கங்கிற பயம்தான் கண்ணு. நான் லட்டு தங்கவே இல்லை. தீபாவளிக்கு நீ வாங்கி கொடுத்ததுதான் லாஸ்ட், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஐயோ, இப்படி இருக்கல. போலாம், எல்லாத்தையும் எடுத்து வை. எங்க? எனக்கு தெரியல, எங்கேயாவது போலாம். அம்மா, இது குட்டி கொடுத்தது. அம்மா, இது அவன் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அப்படியே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம். नमस्कार शांता का गुड अम्मा पेट्टीले तुणी पोला बोला गणी बाबा वाह बोला आइसक्रीम है ए वाह कई बिडरा इलिना बेटिरवे गोइंदा बिडरा भैया बिडरा ना बेड़ी के पार अल्लाह को रोड रोड सर 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 ना इंदु तबु पड़ले सर सोने के लिए सर ले बिडिंग लाना ரொம்ப வேர்க்குதால ஃபேன் வேணுமா कुच्ची अंद पोन्नु उनक्कु एन्ना वेणुम लव्वा एलेई ओडा एई इदु इंस्पेक्टर टेबल ल वेडा यार रा नींगा सर अदु पेर एन्ना दासन इवन पेरे करप एड्रेस एदिया इदु कंप्लेंट இல்ல एड्रेस एदिया कंप्लेंट இல்ல सर குட்டி ஓஹோ குட்டியோட ஆளுங்களா நீங்க எப்ப விடுவீங்க அவனை இன்னும் 5 நிமிஷம் இங்க நின்னீங்கனா உங்களையும் சேர்த்து உள்ள போட்டுருவேன் இங்க வாயா கான்ஸ்டபிள் கணே உனக்கு தான்ல ஃபோன் அண்ணா நமஸ்கார அண்ணா என்ன கணே அவள டிக்கெட் வாடனா அவள டிக்கெட் என்னடா பண்ற அங்கலனா சொல்றல கிளம்புங்க கிளம்பு அதிலனா என்னடா அதில இதில அண்ணா வந்து நானே போன் விடு நான் அங்க வந்து பேசிக்கிறேன் என்னாச்சு தாசனா கருப்பா நீயாவது சொல்லு குட்டி எங்க என்னத்த சொல்றது போலீஸ்காரங்க அவனை பின்னி எடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் என்னாச்சு என்னாச்சா ஆச்சு அவ போனும் வரும் எல்லாரும் சேர்ந்து எரிச்சிடுவோம் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு என்ன சாந்தா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மழையில நனைஞ்சிட்டு இருக்க? சூடா காபி டீ சாப்பிடலாம் வரியா? காட்டு காட்டுது பாறா. ஏய் யார் யார் மேல கைய வைக்கிறா? என்னடா அடிக்காதன்றல எதுவால கேசி தீத்துறானே பாரு. ஏய் என்னடா சொல்ற கேக்க மாட்டேன். என்ன தகராறு? வேற ஒண்ணு இல்லங்க, புருஷன் மொண்டாட்டிக்குள்ள தகராறுங்க. ஓஹோ இதோ பாரு பாண்டியா, இது வரைக்கும் ரெண்டு குடும்பத்தை பிரிச்சு வச்சிட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது, புரிஞ்சுக்க. அதுக்கு பரிகாரமா யாராவது சண்டையில இருக்க புருஷன் மொண்டாட்டி சேர்த்து வை, அதுதான் உனக்கு புண்ணியம். என்னமா பிரச்சனை? 4 பேருக்கு முன்னாடி சண்டை போட்டு நீங்க போங்க சார், போங்க போங்க சார். பொம்பளை போய் சண்டை போட்டு நீ யாரையா சமாதானம் பண்றதுக்கு? நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேமா, கம்னரு. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க சொல்றதுனால போறேன், கவனிச்சிடுறேன். யோ புடியா, ஐயோ போறானே. இருமா இருமா, உன் குடும்ப விஷயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னன்னு சொல்லு. என்னது குடும்பமா? ஆமாமா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைலாம் 4 சவுத்துக்குள்ளே இருக்கணுமே தவிர இப்படி ரோட்டுக்கு வரக்கூடாது. என்னது அந்த எனக்கு புருஷனா? ஏமா 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனை இல்லன்னு சொல்லலாமா? யோ யாரையா தாலி கட்டின புருஷன்? அப்போ அவன் உன் புருஷன் இல்லையா? இல்ல, என் 2.5 பவுன் சங்கிலி திருட்டிட்டு ஓட்டுன திருட்டு ராஸ்கலாவ அவனை புடிச்சு அடிச்சு உதச்சா நீ என்னவோ நடுவுல பூந்து புருஷன் பொண்டாட்டின்னு கதை விட்டு ஓட விட்டுட்டியே. இப்ப நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன். யோ கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம். என்னையா திருட்டு மொழி முழிக்கிற? நீயும் அந்த ஆளும் பார்ட்னரா? ஆமா ஆமா, இந்த ஆளும் அவனும் பார்ட்னர். சாயங்காலம் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஐயோ அப்ப ஏயா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போட்டு கொடு. ஐயோ அடிக்காதீங்க. நம்ம அவன் செயின்ல ஏமாட் பண்றமா? சரி அடிக்காதீங்கடா. அப்பா ஏமா இதான் ஆர்சி புக். இத நான் போலீஸ்க்கே காட்டுனது இல்ல, முத உங்ககிட்ட தான் காட்டுறேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க, உன் பணத்தை கொடுத்துட்டு உன்ன நான் வச்சுக்கிறேன். என்னது? இல்லம்மா பணத்தை கொடுத்து புக்க வாங்கிறேன்னு சொன்னேன். ஓஹோ புக் ஒரிஜினல் தானே? உன் செயின் ஒரிஜினல் நான் கேட்டனா? என்ன பாண்டியா ஒரு மாதிரியா இருக்கிற? வாட் ப்ராப்ளம்? டேய் நான் கேட்டிட்டே இருக்கேன் பேசாம இருக்க. யாராலடா ப்ராப்ளம்? உன்னால தான்டா ப்ராப்ளம். உங்க ஐயா கேரட்லாம் அங்க இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல இங்க? எவ்வளோமா இது? நீ வாங்கிட்டு வந்துருப்பா. தம்பிகிட்ட கொடுமா, நம்ம அதுக்குள்ளே அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சார் என்ன நீ நினைச்ச மாதிரி உன் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்ட எனக்கு எப்பவும் இருந்து? ஐயா நீங்க பெரியவங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. இப்பதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கேன். சரி ஜீப்ல இருங்க. எதுக்குங்கய்யா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஜீப்ல ஏத்துல ஏய் நடங்க விடுங்க விடுங்க. நான் சொல்றல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதனால சேஷம் வந்து ஏத்து வண்டில ஏறு. ஏறுமா குட்டி குடியா விடு. ஏறுமானா விடு. உள்ள வா உள்ள வாமா குடி. ஏறு குடியா குட்டி குட்டி. இறங்க கீழே இறங்குமா இறங்க. ஏன் இப்படி அமங்கலம் பண்ற? ஒண்ணு பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கோடும் என் மகளை வேட சொல்லுடாடே. உன்னை கையெடுத்து கும்பிட்ற அவ்வளோ வேட சொல்லுடா. நீ கும்பிடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சாத்து. அவ என் மகடா, எனக்கு உயிரடா. ஜானி அவளை விட்டுற சொல்லு. ஜானி ஜானி அவளை விட்டுற சொல்லுடாடே. கால விழுந்து கேட்குற விட்டுற சொல்லுடா. சொல்லு உன்னை கொண்டாட பிரச்சனை தீரும். பொண்ணு சாவி கூட பிஸியா இருக்க, அப்புறம் பண்ற. என்னடா பண்ண? ஆஃப் ஆயிட்டா காய்ச்சிட்டா? சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, அறுத்துட்டேன். கோவிந்தா சார் நேரம் சரியில்லை, சீக்கிரம் கையெழுத்து போட்டு கிளம்புங்க சார். பேச்சே வேறடா. அப்படியா சொல்லவே இல்ல. என்ன இருக்கு? Clear the body. நம்ம டிபார்ட்மென்ட் ஆடுகளை சேர்த்து 5 கொலை ஆயிருக்கு சார். விசாரணை முடிஞ்சதா? எஸ் சார். எவிடன்ஸ் என்கொயரி பண்ணது 2 பேர் சார். அதுல ஒன்னு ஊமை. சோ இந்த பொண்ணு தான் முக்கியமான எவிடன்ஸ் சார். ஆஹா. அந்த இடம் யாருது? சேஷன் முன்னாடி கொலையான எஸ்ஐயோடது சார். அந்த எஸ்ஐயோட சேர்த்து கொலையானது 6 பேர் சார். தப்புச்சனோட ரிப்போர்ட் இருக்கா? விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் சார். Nothing to worry. She is all right. How is her condition? Sir. She is normal, sir. Shock lend relieve avarthukku 2 or 3 hours avum, sir. Adukapra statement vaangida, sir. Sir, oru question sir. Kutravaal epa pidipinga? Indha kolaya pathi enna sir nenikringa? City la ipdi oru kolai nadandirukku. Idha pathi enna sir solringa? I am extremely sorry. No comments. Please. Doctor, உடனே இந்த பொண்ணை மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஏன் சார்? கேள்வி கேட்காதீங்க. Do what I say. எஸ் சார். மிஸ்டர் சிவராமன், அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ் ஏத்துங்க. ஓகே சார். போல் உன்னை தொடருவேன். நிலவை பிடித்திடலாம், கனவை ஜெயித்திடலாம், வானத்தை வளைத்திடலாம். வசந்தமே ஒரு சம்மதம் தா, கண்ணீர்தா விலகுகிற கௌரிய பாக்குறதுக்காக போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருந்தப்பதான் சார் என் மேல ஏதாவது தப்பு இருக்கா சார்? சொல்லுங்க சார், என் மேல ஏதாவது தப்பு இருக்கா சார்? எவ்வளவு கீழ்த்தரமா இருக்குது பாத்தீங்களா நம்ம டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இல்லை, அதுல இது வேற. ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இன்ஸ்பெக்டரே ரேப் செய்ய ட்ரை பண்ணார்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மாவா இருப்பாங்க? காக்கி சட்டையை பார்த்தாலே கல்லால் அடிப்பாங்க. ராமண்ணா சார், இதுக்கு ஒரு ரீஃபில் போட்டு 2 டீ வாங்கிட்டு வா போ. ஓகே சார். சத்யா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால அவளுக்கு மனநல சரியில்லை, ஸோ அவளுடைய சாட்சியே செல்லாதுன்னு நாம அடிச்சு சொல்லணும். இந்த கேஸ் சம்பந்தமா அவளுக்காக வேற யார் வந்து சாட்சி சொன்னாலும் அது நிக்க கூடாது, அவ்வளவுதான். சார், இது தப்பு இல்லையா? தப்பு, கண்டிப்பா தப்பு தான். ஆனாலும் செய்யணும். என் கௌரி எங்க இருக்கா சார்? சொல்லுங்க சார். கௌரி இருக்கா? எங்க இருக்கா சார்? எங்க இருக்கா சொல்லுங்க சார். ஐ எம் நாட் சப்போஸ் டு ஸ்பீக். நீ செஞ்ச கொலைகளுக்கு சட்டம் ஒன்று சும்மா விடாது. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பேசாம வா. ஒரு தடவை பார்த்துக்கிறேன் சார். ஒரே ஒரு தடவை கௌரிய காட்டுங்க சார். ஐயோ, போங்கயா, சீக்கிரம்யா, போய் பிடிங்கயா. நீ என்ன இங்க பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் தேடுங்கயா. ஹலோ 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 சார், ஹலோ ஹலோ சார். கௌரி நான் பார்க்கணும். உடனே அவளை இங்க கொண்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா உங்களையும் ஷூட் பண்ணிட்டு நானும் ஷூட் பண்ணிக்குவேன். சொல்லுங்க. ஹலோ சார், அப்படியா சார்? சார், அந்த பாஸ்டர் சும்மா விட்டீங்க சார். நான் வரல சார், வரல சார். நானு சார் சார். ஓகே சார், ஓகே சார். சார், ஹலோ ஹலோ ஹலோ. சார் சார், கோபால் செத்து போயிட்டாரா சார்? என்னாச்சுன்னு தெரியல. யோ, ஓட்டிட்டு வந்த வண்டியை தலைகளா பார்க்கிங்ல நிக்குது. இன்னும் சாகமலா இருப்பா, போய் வேலையை பாரு சார். சார் சார், ஐயாவே அக்யூஸ்டிங் காணோம் சார். யோ, அவங்க என்ன பிக்னிக்கா போயிருக்காங்க? போயா, போய் தேடியா, போயா. ஐயா மரியாதையை விட்டுரு, இல்லைன்னா தொலைச்சிடுவேன். Hey, stop it! Stop it, you rascal! Stop it! Innu ethana perada kolla paakren? You scoundrel! Huh? No. Yan Gaurikaga edhu venaalum seiven. Appa kolluviya? Huh? Kolluviya? Huh? Kolluviya? Kolra. 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 இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற. அவன் என்ன கோடிக்கணக்கில் பணத்தையா கேட்குறான்? அந்த பொண்ணை பார்க்கணும் தானே சொல்கிறான். விட்டுப்புடி. What's happening? Sir, that's the bridge, sir. Thereen, tell me. Excuse me? Sir, this is the bridge, sir. Sorry, what's your plan? Sir, I'm going to come from the other side. I'm going to come from the other side. Uh-huh. I'm going to attack the bridge left lane, right lane. Kuripa, Assistant Commissioner, I'm going to call you. I'm going to call you the accused. Oh, get ready. நீ சொன்னது கௌரியோட வந்துட்டோம். ஐயாவை பத்திரமா கூட்டிட்டு வா. சார், என் கௌரி வந்துட்டா சார். ஹேய், மேலுமேல் தப்பு பண்ணாத. நான் சொல்றது கேளு. இப்போ உன்னை கெட்டு போல சரண்டர் ஆயிடு. நான் உன்னை காப்பாத்துறேன். குட்டி, உன் பின்னாடி போலீஸ் வராங்க. Hey, don't move. Hasan sir, shoot him. Don't you stop it. आदल कुछ ना, तभी क्या मैं चेस पॉइंट पड़ेंगे? சிட்டியா போலீஸ் கிட்ட இருந்து என்னைக்கு தப்பிக்க முடியாது. டேய் இன்னைக்கு நீ போயிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன்னை பிடிக்க விட மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல, அது உங்களுக்கே தெரியும். நான் தப்பு பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா என்னையும் எப்படியும் கொண்டுடுங்க. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா செத்துறோம். உங்களுக்கு சட்டம் தான் பெருசு நினைச்சீங்கன்னா எங்களை கொண்டுடுங்க, இல்ல காதல் தான் பெருசு நினைச்சீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நாங்க வாழ்ந்துக்கிறோம். வாகாரி Hey! Hey! என்ன சாராச்சு? ஷூட் பண்ணிட்டேன். பாடிகளை தேடுங்க. கண்ணியமிக்க காவல்துறையில் கரைபடிந்த உள்ளங்கள் பல இருந்தாலும் காதலை கைகோர்த்துவிட சில நல்ல உள்ளங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். காதல் காவலையும் மீறியது.